A காமன் நவுன் இஸ் த ஜெனரிக் நேம் ஃபார் அ பர்சன் place ஆர் திங்க் இன் அ class ஆர் குரூப் அதான் காமன் நவுன்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு நபரையோ இடத்தையோ பொருளையோ குறிக்கப்படும் பெயர்ச்சொல் தான் வந்து காமன் நவுன் Here the naming word girl can be used for any girl. So it is a common noun. இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு girl picture. பிக்சர் கேர்ள்னால் வந்து எந்த கேர்ளாக வேணாலும் அதாவது எந்த வயசில் வேணாலும் இருக்கலாம் எந்த பேரில் வேணாலும் இருக்கலாம் பொதுவாக வந்து கேர்ள் அப்படின்னு வந்து ஒரு பொதுவான பேச்சலில் வந்து குறிக்கப்படுறதுனால வந்து இந்த இடத்துல வந்து நவுன் நம்ம சொல்கிறோம் ஹியர் ஆர் சம் நேமிங் வேர்ட்ஸ் தட் நினோட் டினோட் த பர்சன் அண்ட் திங்ஸ் இன் காமன் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் சில வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாய் பென் சிட்டி ஃப்ரூட் புக் கிங் அனிமல் பேர்ட் கேம் அதாவது வந்து ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆப்பிள் மேங்கோ கிரேப்ஸ் எந்த ஃப்ரூட்டாக வேணாலும் இருக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம் காமனாக ஃப்ரூட்டுன்னு தானே சொல்லுவோம் அப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஃப்ரூட்டுங்கிறது வந்து காமன் காமனவுன் அதே மாதிரி தான் அனிமல் அனிமல்ங்கும்போது கேட் டாக் லைன் டைகர் இது எல்லாத்தையும் வந்து காமனாக நம்ம என்ன சொல்லுவோம் அனிமல் தானே சொல்லுவோம் அப்போ வந்து அனிமல் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல காமன் ஆன் கேம் அதே மாதிரி என்ன கேமை வேணாலும் இருக்கலாம் வாலிபால் ஃபுட்பால் பேஸ்கெட் பால் எல்லாத்தையும் வந்து காமனாக என்ன சொல்லுவோம் கேமுன்னு தானே சொல்லுவோம் அதான் வந்து இந்த இடத்துல இதெல்லாம் வந்து காமன் நவுன்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் நவுன் வாங்க வாட் இஸ் ஏ ப்ராப்பர் நவுன் ஏ ப்ராப்பர் நவுன் இஸ் த நேம் ஆஃப் அ பர்டிகுலர் பர்சன் பிளேஸ் ஆர் திங் அண்ட் தட் யூஷுவலி பிகின்ஸ் வித் அ கேபிட்டல் லெட்டர் அதாவது ப்ராப்பர் நவுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மனிதரையோ இடத்தையோ பொருளையோ குறிப்பிட்டு சொல்லுவது தான் வந்து ப்ராப்பர் நவுன் இது வந்து வழக்கமாக வந்து ஸ்டார்ட்டிங்கில் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும் ஹியர் த நேமிங் வேர்ட் நேத்ரா இஸ் யூஸ்டு ஃபார் அ பர்டிகுலர் கேர்ள் ஸோ இட் இஸ் அ ப்ராப்பர் நவுன் இங்கே வந்து ஒரு கேர்ள் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேத்ரா அதான் குறிப்பிட்டு இந்த பொண்ணு பேர் நேத்ரான்னு சொல்லியிருக்கனால ப்ராப்பர் நவுன் நம்ம சொல்கிறோம் ஹியர் ஆர் சம் நேமிங் வேர்ட்ஸ் தட் டினோட் த பர்சன் அண்ட் திங்ஸ் இன் பர்டிகுலர் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து சிவா மதுரை சென்னை மாலா தமிழ் பாரி இங்கிலீஷ் அதான் வந்து குறிப்பிட்டு ஊர் பேர் அதாவது மதுரை சென்னை அந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லியிருக்கனால வந்து இந்த இடத்துல வந்து இதை வந்து ப்ராப்பர் ப்ராப்பர்னவனு சொல்கிறோம் அதே மாதிரி தமிழ் இங்கிலீஷ் தமிழ்ங்கிறது வந்து ஒரு மொழி தமிழ் அதே மாதிரி இங்கிலீஷ்கிறது வந்து ஒரு லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து குறிப்பிட்டு சொல்கிறதுனால வந்து பாரி சிவா இதெல்லாம் வந்து பேர் குறிப்பிட்டு இவங்களை சொல்கிறதுனால வந்து இந்த இங்கே இந்த இடத்துல ப்ராப்பர்னோன்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க சர்க்கிள் த பிக்சர்ஸ் த டினோட் பர்சன் ஆர் திங்ஸ் இன் காமன் அதாவது இங்கே வந்து சம் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க கேர்ள் பூஜா புக் இங்கிலீஷ் புக் ட்ரீ மேங்கோ ட்ரீ பாய் அருண் இது வந்து திங்ஸாகவும் இருக்குது பர்சனாகவும் இருக்குது அதில் வந்து நம்ம காமன் நவுன் எதுன்னு சொல்லி இப்போ கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சி சர்க்கிள் பண்ண போகிறோம் பண்ணலாமா கேர்ள் கேர்ள்ங்கிறது வந்து ஒரு பொண்ணு எந்த பொண்ணாக வேணாலும் இருக்கலாம் அப்போ வந்து அது வந்து காமன் நவுன் தானே வட்டம் எடுக்கலாமா செகண்ட் ஒன் வந்து பூஜா பூஜாங்கிறது பர்டிகுலராக வந்து குறிப்பிட்டு ஒரு பொண்ணோட பேர் சொல்லியிருக்காங்களா அப்போ அது கிடையாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புக்கு புக்குங்கிறது எந்த புக்காக வேணாலும் இருக்கலாம் அது வந்து காமன் நவுன் அப்போ வந்து புக்குங்கிறத சர்க்கிள் பண்ணிக்கலாமா இங்கிலீஷ் புக் அது கிடையாது ஏன்னா இங்கிலீஷ் புக்குன்னு குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து ட்ரீ ட்ரீங்கிறது எந்த ட்ரீயாக வேணாலும் இருக்கலாம்ல அப்போ ட்ரீங்கிறத சர்க்கிள் பண்ணிக்கலாம் மேங்கோ ட்ரீ மேங்கோ ட்ரீன்னு வந்து குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க அது கிடையாது நெக்ஸ்ட்டு பாய் பாய்ங்கிறது வந்து எந்த பையனாக வேணாலும் இருக்கலாம் அப்போ பாய்ங்கிறத சர்க்கிள் பண்ணிக்கலாமா நெக்ஸ்ட்டு அருண் அருண்னு வந்து ஒரு பையனோட பேரை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அது கிடையாது நெக்ஸ்ட்டு வாங்க பார்க்கலாம் சர்க்கிள் த பிக்சர்ஸ் தட் டினோட்ஸ் பர்சன் ஆர் திங்ஸ் இன் பர்டிகுலர் ராஜு மேங்கோ டாக்டர் புக் அனிமல் சோல்ஜர் பர்சனாகவோ திங்ஸாவோ இருக்கலாம் அது வந்து குறிப்பிட்டு வந்து சொல்கிறது தான் வந்து ப்ராப்பர் நவுன் அது என்னன்னு பார்க்கலாமா ராஜு ராஜுங்கிறது ஒரு பையனோட பேர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ அது வந்து சர்க்கிள் பண்ணிக்கலாமா அது ப்ராப்பர் நவுன் நெக்ஸ்ட் வந்து மேங்கோ மேங்கோங்கிறது ஒரு ஃப்ரூட் அதை வந்து குறிப்பிட்டு மேங்கோ ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்போ அது வந்து சர்க்கிள் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் டாக்டருங்கிறது பொதுவான எந்த டாக்டரை வேணாலும் குறிக்கலாம் அது கிடையாது புக்குங்கிறது எந்த புக்காக வேணாலும் இருக்கலாம் அதுவும் கிடையாது அனிமல் சோல்ஜர் அதுவும் வந்து எந்த அனிமலாக வேணாலும் இருக்கலாம் எந்த சோல்ஜராக இருக்கலாம் அதுவும் வந்து கிடையாது நெக்ஸ்ட் வாங்க கலர் த காமன் நவுன் க்ரீன் அண்ட் ப்ராப்பர் நவுன் ப்ளூ இங்கே வந்து சில வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரேசி ஃப்ரூட் இயர்த் ஆனியன் பீகாக் ட்ரைன் பால் வேலூர் பிளானட் கிரேப்ஸ் இது வந்து காமன் நவுனா க்ரீன் கலர்லையும் ப்ராப்பர் நவுனா ப்ளூ கலர்லேயும் வந்து நம்ம இப்போ கலர் பண்ணும் பண்ணலாமா என்னென்னா காமன் நவுன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் பால் பிளானட் இது மூணு வந்து காமன் நவுன் மற்றது எல்லாமே வந்து ப்ராப்பர் நவுன் கிரேசி எர்த் ஆனியன் பீகாக் ட்ரைன் வேலூர் கிரேப்ஸ் இதெல்லாம் வந்து ப்ராப்பர் நவுன் இதை வந்து ப்ளூ கலரில் நம்ம கலர் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோங்க சி ஹவு தே ஸ்பீக் அட் திஸ் சுச்சுவேஷன் அண்ட் ப்ராக்டிஸ் அஸ் இஃப் யூ வேர் இன் தட் சுச்சுவேஷன் அதாவது வந்து இங்கே வந்து ஒரு கடையில் வந்து கடைக்காரரும் ஒரு பையனும் வந்து பேசிக்கிற மாதிரி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இந்த சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கும் வரும் அப்போ வந்து நீங்கள் கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் இங்கிலீஷில் வந்து எப்படி பேசணும் அப்படிங்கிறது வந்து ஒரு டைலாக் ஃபார்மேட்டில் வந்து கொடுத்துருக்கோம் வாங்க பார்க்கலாம் ஷாப்கீப்பர் வா டூ யூ வாண்ட் கிட் கிட் அதுக்கு அந்த பையன் சொல்கிறான் ஐ வாண்ட் கலர் பென்சில்ஸ் அங்கிள் shopkeeper how many pencils do you want kid i want one complete packet how much is it shopkeeper it is rupees twenty five anything else kid what is the price of that bat shopkeeper the bat will cost you rupees hundred can i give kid no uncle i don't have money for that i will buy it later Now டேக் திஸ் ருபீஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபார் திஸ் பென்சில் ஷாப்கீப்பர் ஹியர் the த பென்சில்ஸ் விசிட் அகைன் இதுக்கான தமிழ் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷாப்கீப்பர் அதாவது கடைக்கார் வந்து உனக்கு என்ன வேணும் பையா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பையன் வந்து எனக்கு கலர் பென்சில்ஸ் வேணும் அங்கிள்ன்னு சொல்கிறான் கடைக்காரர் வந்து உனக்கு எத்தனை பென்சில் வேணும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கான பையன் வந்து ஒரு முழு பாக்கெட் எனக்கு வேணும் அது எவ்வளவு அப்படின்னு கேட்குறான் கடைக்காரர் வந்து அந்த பாக்கெட் வந்து இருபத்தஞ்சி ரூபா வேறு எதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பையன் வந்து அந்த பேட்டோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்குறான் கடைக்கார் வந்து அது வந்து நூறுரூபா தட்டுமா உனக்குன்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பையன் வந்து வேணாம் அங்கிள் அதுக்கான காசு வந்து என்கிட்ட இப்போ இல்லை நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் இப்போ எனக்கு இந்த பென்சில் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி இருபத்தஞ்சி ரூபா கொடுத்து அதை வாங்கிக்கிறான் கடைக்கார் வந்து இந்தா பென்சில் அப்படின்னு சொல்லிட்டு பென்சிலை கொடுத்துட்டு திரும்ப பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த டைலாக முடிக்கிறாங்க Thank you so much for watching our V2SA Pedagogy Creative channel videos. Please kindly subscribe, like and share for our videos. Click the bell icon button for our next video.